கல்பித கல்போயம் பிரத்யர்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதி சித்தையே ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஸ் ராமனின் அன்பான வணக்கங்கள் இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் மார்ச் பதினொன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை சுபக்ருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி சத்துர்த்தி திதி ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம் ஏன்னா சுவாதி நட்சத்திரத்தனைக்கு பொதுவாகவே நரசிம்மர் அவாகணம் பண்ணுறது நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது நரசிம்மருடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் பலவிதமான பிரச்சனைகள் சண்டைகள் சத்ரு சம்ஹாரம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாளை மாற்றலாம்னு சொல்லலாம் மீனராசி இந்த மீன லக்னம் ஒத்திரெட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம் சிறிதுடரவு காலையிலேயே தைலம் தடவிட்டு போயிட்டா போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்லலாம் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான் ஆல்ரெடி அங்கே பெரிய ஒரு சேர் ராஜசிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கார் சுக்கரனுடைய வீட்டில் சந்திரனும் போய் கேத்துல இணையும் பொழுது வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனுஷால்கிட்டையும் சில பாதிப்புகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது கொஞ்சம் டவுட்டிங் நேச்சர் அதிகமாக இருக்கும் பார்வையிலேயே டவுட் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விநாயகர் வழிபாடு செய்துவிட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரங்களும் கிருத்தி நட்சத்திரக்காரங்களும் எது எடுத்தாலும் சக்ஸஸ் பண்ணலாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் தடை வருதேன்னு உடனே ஃபீல் பண்ணக்கூடாது அந்த தடையை உடைக்கக்கூடிய பிராப்தம் விநாயக பெருமான் கொண்டுப்பார் எருக்கம்புல கொண்டு போய் வச்சுட்டு வருது எருக்க மாலையை கொண்டு போய் போட்டு வருது அருகம்புல வைக்கிறது பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு விநாயக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கலர் மல்டிகலர் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் ராசி அல்லது லக்னத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் அதே மாதிரி காலபுருஷனுக்கு ஏழாம் இடம்னா ஆறாம் இடம் உங்களுடைய லக்னம் அல்ல ராசியில் பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கியமான கிரகங்கள் அந்த சந்திரன் கேத்து உடைய நினைவு இது ரெண்டுமே பேசிக்கலாம் ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கிரகங்கள்னு சொல்லலாம் எதில் கவனமாக இருக்கணும் உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும் உணவில் கன கவனமாக இருக்கணும் பிடிவாதத்தில் கவனமாக இருக்கணும் யாராவது கோர்ட்டு கேஸு ரொம்ப தும்பு வழக்கில் இருக்கீங்கன்னா இன்றைய நாள் ஆஜராகாமல் இருக்கணும் உங்களை பண்ணல ஆஜராக வேண்டாம் என்று அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் இதை செய்யலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க இல்லைன்னா இன்றைய நாள் போய் ஆஜரா ஆகும்பொழுது உங்களுக்கு எதிராக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் நிறைய நல்ல மாற்றங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை நல்ல கௌரவம் கொடுங்க அவங்களுக்கு என்ன தோணுமோ அது வாங்கி கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மனசில் சந்தோஷம் ஏற்படுதுன்னா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அந்த சந்தோஷத்தை இழந்து ஒரு விஷயத்தை எடுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடையவே கிடையாது மூன்று நட்சத்திரக்காரங்களும் திருசூலி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் சம்ஹாரமாக உங்களுக்கு நடக்கும் ராசியா நிறம் ப்ரௌன் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் உடல்நை உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் டபிள்யூபிசி ஒயிட் பெட் காபசில் அப்படின்னு சொல்லுவோம் அதோடைய ரேஞ்சை வந்து கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரெண்டாவது எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சன்னியாசியுடைய மனப்பான்மை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளை உடல்நை பற்றி குழந்தைகளை பற்றி தேவையே இல்லாத ஒரு அதிகமான ஒரு கன்ஃபியூஷன் அதுவாக ஒரு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பரிகாரமாக எடுத்துக்கலாம் அதில் ஒரு பெண் தெய்வம் இருப்பாங்க அந்த பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வலதுபுறம் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது பெரிய சுபிக்ஷத்தை கொடுக்கும் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உங்களால் வந்து நம்பவே முடியாது அவ்வளோ பெரிய மாற்றத்தையும் அனுகூலத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷி நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் உடல்நிலை கவனமாக இருக்கணும் உடம்பு ஹீட்டாகவும் சில கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மனோரீதியாகவும் சில பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம் அதை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ராசியானிறம் ஒயிட் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இன்றைய நாள் தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு வாயை திறந்து வெளியே சொன்னீங்கன்னா அது நடக்காது உங்கள் பிளான்ஸ் உங்கள் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருந்தாலும் சரி லாஜிக்கலாக இருக்கும் பட்சத்தில் அது கண்டிப்பாக நடக்கும் இன்னொன்று அதை பற்றி வெளியே சொல்லவே கூடாது இருந்து ஒருத்தர் வர்றார் அப்படின்னு தெரிஞ்சாலும் அவர் வரப்போகிறார்னு மட்டும் சொல்லக்கூடாது அவர் வராமல் போகலாம் ஒன்று அவர் டிலே பண்ணிடலாம் இல்லை தள்ளி போயிடும் இந்த மாதிரி எல்லாமே வாயை திறந்தோன்னா லேட்டாகிடும் அதனால் எங்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே பிரதிபலிக்காமல் இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இல்லை ஏன்னா மூணுக்கு நாலுங்கிறது பரிணாம வளர்ச்சி மனசில் என்னப்படுதோ அதுதான் பிளான்ஸாக எக்ஸிக்யூட் பண்ணும் அதுதான் உங்களுக்கு வெறும் யோகத்தை கொடுக்கும் ஆனால் இன்றைய நாள் அது வந்து அவயோகத்தை கொடுத்துனு அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து அதை பெருசாக பேசிக்காமல் இருக்கிறது தாயார்கிட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறது பெரியவங்கள்லாம் இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் இந்த விஷயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த கேது சந்திரன் சேர்ந்தாவே அந்த இடம் வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுக்கும் அந்த சுக்கரனுடைய வீடாக இருக்கிறதுனால பெண்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் உடல்நிலை ஹெல்ப்பு தேவைப்பட இருக்கலாம் அதனால் இதாக இருந்ததுன்னா உடனடியாக உங்களுடைய மருத்துவரை அணுகுவது நல்லது முடிஞ்சளவுக்கு எதுவுமே பதட்டம் இல்லாமல் பண்ணுறது பிளான்ஸை வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இருந்தாவே மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் நன்மை நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கருப்பு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களுக்காக பராமரித்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய இது உபஜயஸ்தானம்னு சொல்லுவோம் என்ன ஓட்டங்களில் தடை கன்ஃபியூஷன் இருக்கும் மூணாம் வண்டி வாகனங்கள் அப்பார்ட்மெண்ட்டு மேலே இருக்கிறவங்க அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு மேலே இருக்கிறவங்கெல்லாம் மூணாம் சாஃப்ட்வேர் உத்தியோகிகளுக்கு கடுமையான ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் நடக்கக்கூடாது ஓரளவுக்கு நான் செட்டில் ஆகி வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு செல்லணும் இடதுபுறம் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று உங்கள் வீட்டிலேருந்து லெஃப்ட் சைட் சைன் பார்ப்பீங்க அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எவ்வளோ தூரமாக இருக்காலும் சரி மேக்ஸிமம் மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சேஞ்சை கொடுக்கும் முடிஞ்சுன்னா வேப்பலை கொண்டு போய் கொடுத்துட்டு வரது உங்கள் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும் மன உழைச்சலை வந்து கொஞ்சம் தவிர்ப்பது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும் பொழுது கவனம் சிதறாமல் இருக்கணும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி எல்லாம் ஏற்றம்தான் வளம்தான் மூன்று நட்சத்திரங்களில் மக நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் உண்டு மன பக்குவம் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பார்க்கக்கூடிய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கப்படுது ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம் கண்ணி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த பெண்ணுக்கு இல்லை பெண்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் பேச்சில் கவனம் தேவை ஒரு சில பேருக்கு கண் பார்வையில் இடது கண்ணுடைய பார்வைகளை பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால் டென்ஷனால தூக்கம் இன்மையினால அப்போ என்ன பண்ணும் நிறையா பேருக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தலையில் ஃபுல்லாக நீர் கோத்துக்கும் அப்போ ஆவி பிடிக்கணும் சந்திரன் கேது காம்பினேஷன்னால் ஸ்டீமிங் அப்படின்னு சொல்லுவோம் பரிகாரமே அதுதான் நீங்கள் கோவிலுக்கு போய் பண்ண வேண்டியதில்லை இதை ஸ்டீம் பண்ணாவே போகிறோம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் கிளியர் ஆகும் நிறையா பேருக்கு இந்த சளி தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு செய்யக்கூடிய வாக்கியங்கள் இருக்குது அது சுபச்செலவுகளாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதகத்தின் வலிமையை தாங்கும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தள்ளி பேசுகிறது அப்புறம் பேசுறது ரொம்ப நல்ல விஷயத்தை கொடுக்கும் இல்லைன்னா நம்ம மேலே ஒரு டவுட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிந்தவரை பெரிய காரியங்கள் நல்ல காரியங்கள்லாம் ஒரு ரெண்டு நாள் தள்ளி போடுறது தப்பு கிடையாது சந்திரன் வச்சுக்கிறதுக்கு போயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கார் பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் சுக்கரன் வீட்டில் இருக்கிறதுனால பெண்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு வீட்டில் சார்ந்த விஷயங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் சம்மந்தப்பட்ட சாமான்கள் பழுதடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை பத்மாவதி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யதார்த்தமாக ஒரு விஷயம் நீங்கள் பிளான் பண்ணாலும் அது தடை பெற்று தான் அடுத்தது நடக்கும் அது எப்போல்லாம் அந்த லக்னத்தில் கேத்து இருக்கிறதோ ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சந்யாசிகளுடைய தொடர்பு அதிகரிக்கும் சந்திரன் கேத்துவுடையனா ஒரு பெண் சந்நியாசி பெண் தெய்வத்துடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு சிரேஷ்டத்தை கொடுக்கும் ஆனால் இது இன்னொரு விதமான பலன்களும் கொடுக்கும் எப்படின்னா உங்கள் தேவையே இல்லாமல் உங்கள் பிரெயினில் ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் அதாவது கன்ஃபியூஷன் கொடுக்குற மாதிரி யாரோ நம்மக்கிட்ட ஏதோ பேசுகிற மாதிரி ஒரு விதமான இந்த மன உழைச்சல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இது பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் இருந்தாலும் பட் ஸ்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும் உங்கள் தாயாரை வந்து வழிபாடு பண்ணணும் தாயாரோட உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும் இதை பார்த்துன்னா போகிறோம் டஸ்ட் அலர்ஜி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் ஸோ முடிஞ்ச அளவுக்கு டஸ்ட்லேருந்து வெளியே இருக்கணும் நிறைய பேர் இங்கே வெளியே போவீங்க ஏதாவது வேலை செய்வீங்க அவங்களாம் இருக்கும் பொழுது மாஸ்க் போடுறதுங்கிறது இன்றைய நாள் ரொம்ப அத்தியாவசியமாக பண்ணுறது சேஃபு அப்படின்னா ஏதோ ஒரு தலை வரக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு லைட்டாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் லெஃப்ட் தலை மட்டும் லைட்டாக வலி வலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரஸ்தானம்னு எடுத்து பார்த்தோம்னா பேசிக்கலாக தாயார் வழிபாடு ரங்கநாச்சியார் வழிபாடு மூன்று நட்சத்திரங்களில் இன்ஸ்பெசிஃபிக்காக சுவாதி நட்சத்திரக்காரங்களும் சித்திரை நட்சத்திரக்காரங்களும் பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளிப்படுவீங்க மன உழைச்சல் இருந்து வெளிவரக்கூடிய பாகியங்கள் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும் ராசியாண்டிரம் வெள்ளை நிறம் பிரச்சக ராசி அல்லது பிரச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கையில் இருக்கக்கூடிய விஷயத்தை விட்டு புது விஷயத்துக்கு ஆசைப்படுறது நல்ல வேலை இருக்கும் நல்ல தொழில் இருக்கும் நல்ல வியாபாரம் போயின்ட்டுருக்கும் ஆனால் இந்த தொழில் வேணால் அடுத்து இன்னொன்று எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறது அது கொஞ்சம் அகலக்காலாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் ஆனால் சந்திரனுக்கு ஏற்றுனா எடுக்கக்கூடிய டெஷன் தப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் மூத்த பெண்மணிகள் அவங்களுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு கொடுக்கலாம் ஏதோ இடத்துல கால் பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் சின்ன சின்ன சங்கடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வரை வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஓப்பனாக பேசாமல் இருக்கிறது ரகசியத்தை ரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது பிரயாணத்தின் போது தேவையில்லாத சஞ்சலங்கள் மன சஞ்சலங்களை தவிர்ப்பது நல்லது எதையுமே பெருசாக திங்க் பண்ணக்கூடாது எது நடந்தாலும் நல்லபடியாகவே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும் விநாயகர் வழிபாடு பண்ண வேண்டியது கேட்டை நட்சத்திரக்காரங்களும் அனுஷ நட்சத்திரக்காரங்களும் ரொம்ப பெரிய ஏற்றம் கொடுக்கும் வளம் கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு குருமார்களுடைய உபதேசம் பெற்றது காலை தொட்டு வணங்கி நமஸ்காரம் பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றம் தரும் வளம் தரும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் மூத்த பெண்மணிகள் இல்லை பெண்மணிகள் இல்லை வியாபாரத்திற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த ஒரு செலவு ஏற்படக்கூடிய கையெழுப்பு பணம் வந்து கொஞ்சம் நிறையமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களில் ஒரு வேறு பெண்மணி இருந்தாங்கன்னா அவங்க உடல்நிலைகளில் பாதிப்படுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் முடிஞ்சவரை இன்றைய நாள் வந்து நல்லா பார்த்துக்குங்க நல்லா உதவி செய்யுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்லது உங்கள் டைம் வந்து சூப்பராக போயின்னு இருக்கு அதனால் இந்த காலகட்டங்களில் தப்பான முடிவுகள் தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுறது நல்லது இல்லைன்னா உங்களுக்கே ஒரு மன உழைச்சல் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எல்லா விதமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இன்றைய நாள் மாறட்டும்னு சொல்லலாம் உங்களுக்கு மூன்று நட்சத்திரக்காரங்களும் இன்றைய நாள் என்ன பண்ணும் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றம் தரும் அனுகூலம் தரும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளுக்காக தொழிலுக்காக நீங்கள் ஒரு இடத்துல பிரயத்தனம் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல வேலை செய்யும் பொழுது கூட இருக்கக்கூடிய நண்பர்களை அனுசரித்து போகிறதுங்கிறது இன்றைய நாள் கற்றுக்கணும் இன்றை நாள் ரொம்ப முக்கியமாக ஒரு பெண் எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலைகளில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போலித்தன்மை அதிகமாக தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ வேலைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரும் அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த நிஜமாக அந்த கம்பெனி இருக்கா எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அவங்க கொடுக்கூடிய ஆஃபர் நிஜமாக இதோட ஹிஸ்ட்ரி என்ன இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேருவது நல்லது வேலை நிமித்தமான பிரயாணங்கள் சற்று அதிகமாக இருக்கும் பழு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மூன்று நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் பொருளாதார ஏற்றம் உண்டு வேலைகளில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் பாவம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் வலும் பெறும் பொழுது லைஃப்பில் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் சீக்கிரம் நடக்கும் இருபத்தி ஆறு வயசுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இப்போ முப்பத்திரெண்டு வயசு ஆனாலும் டிசைட் வி ஹாவ் டு கெட் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் பண்ணுறோம் ஆக்சுவலாக வந்து அது அவங்க பண்ணுறது கிடையாது அவங்களுடைய ஜாதகங்களில் பரமாத்மாவுடைய கர்மா இருக்கிறதுனால அப்படி நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய நாள் ஈஸியாக நடந்து முடிஞ்சிடும் விச் மீன்ஸ் நல்ல காரியங்கள் காரியங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணும் பொழுது வெளியே சொல்லாமல் பண்ணுறது நல்லது அதே மாதிரி நல்ல தகவல்கள் நல்ல செய்திகள் வந்தாலும் ஓரி இரண்டு நாட்களுக்கு அப்புறம் அதை டிஸ்க்ளோஸ் பண்ணுறது நல்லது ஏன்னா அதில் வந்து நடக்கும் நடக்காமலும் போகலாம் இன்றைய நாள் நடக்கிறது ஏன்னா சந்திரன் கேத்தோட இணைவு காலபுருஷனுக்கு ஏழாம் வேர்டுன்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியில் ஏற்படும் பொழுது கும்பராசிலிருந்து பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு தாக்காலிகமானது இட்ஸ் ஜஸ்ட் டெம்பரவரி ஒன் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பிரயாணத்தின் மூலியமாக சிறு சிறு உடம்பு பாதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்கள விட்டு கொடுத்து போகணும் மெயினாக பெரியவங்கள விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறது உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் உங்கள் குழந்தைகளுடைய லைஃப் நல்லாயிருக்கும் மூன்று நட்சத்திரங்களில் சதயம் பூரட்டாது இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கும் ரொம்ப அதிகமான அடிவயிறு லைட்டாக பாதிப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி எல்லாமே செட்டாயிடும் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பதட்டம் 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 மட்டுமே இது நடக்காதுன்னு தெரியும் ஆனால் அது நடந்துருமோ அப்படின்னு ஒரு பயம் மெயினாக வண்டி வாகனங்களுக்கு எதாவது ஒரு பணத்தை செலவு கொடுக்கறது இல்லை எதாவது ஒரு செலவு நடக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பற்றி பேசாமல் நெகட்டிவான விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்களை வெற்றி பெறணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது காமாட்சி தேவி வழிபாடு காமாட்சி தாயார் வழிபாடு மூன்று நட்சத்திரக்காரங்களும் பண்ணும் பொழுது அருமையான சிரேஷ்டமான பலன்கள் நடக்கும் ஆனால் என்ன உடம்பு லைட்டாக உங்களுக்கு சிரமம் கொடுக்கும் ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டு இருக்கும் அன்றைய பெருசாக ஒன்றும் பாதிக்காது தைரியமாக இருக்கலாம் தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும்பச்சை நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னால் துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்துக்காரங்க கவனமாக பார்த்து பண்ணும்போது ஓரளவுக்கு லக் ஃபேக்டர் ஃபேவர் பண்ணும் ஏன்னா கிரக சஞ்சாரத்துடைய அம்சம் இந்தளவுக்கு சூப்பராக கிடையாது அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்கள் சுய ஜாதங்கள் நன்னா இருக்கும் பொழுது அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்தோம் ஏன் சர்வே ஜனா சோகினோ பவந்து சமஸ்தன் மங்களாணி விவந்திரோனு குணுவந்தோ நன்றி வணக்கம்